இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்ன்றது பாத்தீங்கன்னா பிளாக் தண்டர். இது ஊட்டி மேட்டுப்பாளையம் ரோட்ல இருக்கு. ஊட்டி மோஸ்ட்லி சுத்தி பார்க்க வரவங்க பிளாக் தண்டர் கண்டிப்பா போவாங்க. அப்படி போனால்தான் நாங்க இது வந்து 10:00 ஓப்பன் பண்ணாங்க. நாங்கள் வந்து 9:45 அந்த மாதிரி ஓப்பனிங் டைமுக்கு கரெக்டாக போட்டோம். பட் அங்கே வந்து செம்ம கூட்டங்க. வீக் டேஸ் வீக்கெண்டில் நாங்கள் போனது இது வரைக்கும் வீக் டேஸ் தான். பட் இருந்தாலும் வந்து பயங்கர கூட்டம் இருந்துச்சு. பார்சல் குட்டி இதுக்கு முன்னாடி வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போனதே கிடையாது. குட்டீஸில் போயிருக்காரு பட் அவ்வளோ ஞாபகம் இல்லாததுனால பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாருங்க. ஐயோ டிக்கெட் வாங்குறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம். அதனால் நீங்கள் போகிறீங்கன்னா கொஞ்சம் வெள்ளனவே போயிருங்க. ஸோ நீங்கள் வந்து வேகமாக டிக்கெட் வாங்கிட்டு வேகமாக உள்ளே ரைட் போயிடலாம். ஏன்னா ஏகப்பட்ட கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட 101 ரைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் ஓவராலாக 101 ரைட்ஸ் அவ்வளோலாம் இருக்காது. ஒரு 70 கூட இருக்காது. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து பார்க்கிங் எல்லாத்தையுமே சேர்த்து சேர்த்து ரைட் கனெக்ட் பண்ணிச்சிருந்தாங்க. மோஸ்ட்லி இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறது எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்லைட்ஸ் அண்ட் வாட்டர் ரைட்ஸ் மட்டும்தான். பட் அந்த வாட்டர் ஸ்லைட்ஸ்லேயும் வாட்டர் ரைட்ஸ்லையும் எதாவது குறை சொல்ல முடியுமானா? ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே அவ்வளோ செமையாக இருந்துச்சுங்க. இவங்க வந்து வெரைட்டி வெரைட்டி ஆஃப் வாட்டர் ரைட்ஸ் வச்சுருந்தாங்க. இவங்க ஹைட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இவங்க எல்லாத்துலேயுமே பிடிச்சது இந்த சீனிக்கு தாங்க. லைக் அந்த அம்யூஸ்மெண்ட் வந்து பிளேஸாக இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டனுக்கு கீழே பிளேஸ் ஆகிருக்குன்றதுனால அங்கே சுற்றி நீங்கள் எந்த சைடு திரும்பினாலும் மவுண்டன் அழகான வியூ அழகான ரேஞ்ச் எல்லாமே எம்மியாக இருந்துச்சு. வாட்டர் ஸ்லைட்ஸும் வந்து செம பயங்கரமாக இருந்துச்சு. மேட் இருந்துச்சு. எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் அருவி வந்து ரியல் அருவி டொம் டொம்னு தலையிலலாம் வந்துட்டு வலிக்கு. நம்ம உண்மையிலேயே அருவியில் பிடிச்சா எவ்வளோ ஃபோர்ஸ் ஆகணுமோ அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இருந்துச்சு. டான்ஸ் ஆடுறதுக்கு தனியாக இருந்துச்சு. இது எல்லாமே உங்களுக்கு பண்ணி முடிச்சு போர் அடிச்சா நீங்கள் லேசி ரிவரில் தாராளமாக போகலாம். நம்ம பாசுக்குட்டி வந்து விளையாண்டு விளையாண்டு டயர்ட் ஆகணும் ரெஸ்ட் எடுக்கணுன்றதுனால இந்த மாதிரி லேசி ரிவரில் போகலாம். இது ஒரு 1/2 hour ஆகும். லைக் ஃபுல் பிளாக் தண்டரில் என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே ஹைலைட் ஆகிறதுக்கு இங்கே வந்து என்ன வந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மங்கீஸ் வந்துருந்துச்சு. இந்த மங்கீஸ் வந்து சில இடத்துல ஸ்லைட்லலாம் நடுவில் இருந்துச்சு. அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் வந்து ஏகப்பட்ட மங்கீஸ் வந்துருந்துச்சு. கிளைமேட் வந்து சொல்லவே தேவையில்ல. லைக் எப்படி சொல்கிறது, ஊட்டி ஏற்கனவே தெரியும் மேட்டுப்பாளையம் அதெல்லாம் வந்து சில்லி ஏரியான்றதுனால லைக் நாங்கள் போனது வந்து சம்மர் அந்த மாதிரினாலும் சூப்பர் 5:30 வரைக்கும் பிரியாணி சாண்ட்விச் வடை அது இதுன்னு ஏகப்பட்ட இருக்கும். அங்கே ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இருக்கும். வாட்டர் ரைச்சியும் டெய் ரைச்சியும் தாண்டி உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அனிமல் வாட்சிங் பேர்ட் வாட்சிங் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அனிமலில் வந்து ஸ்பெஷலாக வந்து ஒட்டகமும் ஆஸ்ட்ரிச்சும் இருந்து இவங்க ரெண்டு பேருக்கு ஃபீட் பண்ணலாம். ஃபீட் பண்ணுற டைமில் நீங்கள் போகணும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரிச் எக்லாம் வந்து செப்பரேட்டாக அழகு பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஏரியாவை வந்து சுற்றி வந்து கிட்ஸ் வந்து விளையாடுறதுக்காக ஒரு 2-3 ஊஞ்சல் கைத்து ஊஞ்சல் அதுக்கப்புறம் வந்து அந்த மங்கி ரோப்பு அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழகாக கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ கிட்ஸ் வந்து தண்ணியில் விளையாண்டு முடிச்சுட்டு இல்லை தண்ணியில் விளையாடாதவங்க சும்மா நார்மலாக விளையாடணும்னா கூட நீங்கள் இந்த ஏரியா வரலாம். ஸ்கைரைடுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வச்சுருந்தாங்க. லைக் ஒரு சர்டைன் ஹைட்டில் வந்து ட்ரெயின் மாதிரி வச்சு உள்ளே கூட்டு போகிறப்ப அந்த போட்டிங் பிளேஸ் வந்து போட்டிங்கை சுற்றி பார்க்குறது அதுக்கப்புறம் அந்த சுற்றி இருக்க மலைகளை சுற்றி பார்க்குறது ஒரு சீனிக் வியூவில் ஒரு ட்ரெயினில் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட் பண்ணியிருந்தாங்க. பட் இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போச்சுங்க. லைக் ஒரு மீடியம் ஸ்பீட்லேயாவது போயிருக்கலாம். பட் இது ரொம்ப 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 ஸ்லோ. போட்டிங் கூட இருக்குது, நீங்கள் வேணால் வந்து போட்டிங் கூட போய்க்கலாம். பட் இதுக்கெலாம் வந்து தனி சார்ஜ். இப்போ அந்த ஸ்கை ரைடுக்கு வந்து தனியாக 50 rupees வாங்கினாங்க. அதே மாதிரி விஆர் கேம்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் உள்ள ஏகப்பட்ட குட்டி குட்டி கேம்ஸ் இருக்குது. அதுக்கு எல்லாருக்குமே தனித்தனி 100 rupees 150 rupees 50 rupees அப்படின்னு சார்ஜ் பண்ணுறாங்க. பங்கி ஜம்பிங் இருக்குது, பங்கி ஜம்பிங்க்கும் வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து இன்னொரு மெயின் சீனிக் அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு செட் பண்ணியிருக்காங்க, ரெயின் ஃபாரஸ்ட். இது வந்து உண்மையிலே சொல்லணுன்னா சூப்பராக இருந்துச்சு. அதாவது உண்மையிலே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிறப்ப என்ன ஃபீல் வருமோ அதே மாதிரி எக்ஸாக்டாக பேம்பூ ட்ரீஸு ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸு அந்த தண்ணி லைக் விழுந்துகிட்டே இருக்க அருவி சத்தம் கேவ்ஸு இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே இருக்க வந்து டைனோசர்ஸ் எலிஃபென்ட்ஸ் டைகர் இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி லைக் ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே வர மாதிரி நேச்சுரலாக இருக்கிற மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. வியூஸ் தாண்டி ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த கைத்து மேலே நடக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. லைக் ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்தில் நம்ம நடந்து போவோம்ல அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஃப்ரீ தான், அதுக்கெலாம் வந்து எந்த சார்ஜும் பண்ணல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா தாராளமாக அதெல்லாம் ட்ரை பண்ணலாங்க. ட்ரை ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃபியூ, லைக் விரல் விட்டு நில 4-5 அந்த மாதிரி தாங்க இருக்கும், ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் வந்து ட்ரை ரைட்ஸில் வந்து அவ்வளோ ஸ்பீடு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு இதில் ஒரு ரைட் தான் ஏற்றுவாங்க. ஸோ க்ரௌட்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த லைக் அவ்வளோ த்ரில்லிங்காக இல்லாத ரைடுக்கு வந்து நம்ம ஏன்டா இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் எங்களுக்கு கொடுத்துச்சு. பட் நாங்கள் வந்து எண்ட் ஆஃப் த டேயில் தான் போனோம், அதனால வந்து எங்களுக்கு அவ்வளோ இல்லை, ஓகே சில் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து ஒரு ட்ரை ரைட் லவ்வராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது அவ்வளோவா எப்படி சொல்கிறது பிடிக்காது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்லோவாக கூட இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் அந்த ரஷ் அந்த மாதிரி எதுவுமே இது கொடுக்கல. ரொம்ப ஸ்லோவாக டெட் ஸ்லோவாக அந்த மாதிரி தாங்க போயிட்டு இருந்துச்சு.
பட் கிச்சுக்கு வந்து தாராளமாக லைக் அவங்களுக்கு வந்து ஜாலியாக நிறையா ரைட்ஸே இருந்துச்சு, ட்ரை ரைட்ஸு. அதனால கிச்சு வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க போகிற ரைட்ஸில் ட்ரை ரைட்ஸில் கூட கிச்சன் நீங்கள் கூப்பிட்டுட்டு போகலாம், தாராளமாக அளவு. நீங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு உங்கள் கிச்சை கூட்டு போகலாம். ரொம்ப குட்டி பாப்பா தான் கூட்டு போக முடியாது, பட் 4-5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கங்களை தாராளமாக நீங்கள் கூட்டு போகலாம். ஓவராலாக எப்படி அப்படின்றது கேட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க. ஒரு நல்ல ஃபீல் குட், நல்ல வாட்டர் ரைட், நல்ல ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க், அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஒரே ஒரு எனக்கு தோணுது என்னென்னா 840 ருபீஸ் அடல்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. 840 ருபீஸையும் தாண்டி அந்த ஸ்கை ரைடு, பங்கி ஜம்பிங்கெலாம் தனித்தனியாக 150 ருபீஸ், 100 ருபீஸ் அந்த மாதிரிலாம் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ ஒர்த்தாக கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக இல்லை. அட்லீஸ்ட் ட்ரை ரைட்ஸாவது ஒரு 2-3 எக்ஸைட்டிங்காக வச்சுருக்கலாம், பட் அதுவும் கிடையாது. நான் திரும்ப வருவேனான்னு கேட்டால் ரொம்ப டவுட்டுங்க. ஒரு 600 அந்த மாதிரி ரேஞ்சுனா கவர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 1200-300 வந்துடும். அவ்வளோக்கு ஒர்த்தாக கேட்டிங்கன்னா இல்லை. லைக் வாட்டர் ஸ்லைட்ஸ் மட்டும்தான் அதிகம், மீதி கம்பேர் பண்ணுறப்ப ஒன்றும் இல்லை. பட் உங்களுக்கு ப்ரைஸ்லாம் மேட்டர் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக போகலாங்க. வாட்டர் ஸ்லைட்ஸ் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் குறை சொல்லவே மாட்டேன் நான். பிளாக் தண்டரை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.